பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாளில் இருக்கிறோம். ஜும்மாவுடைய நாளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை என்ன தெரியுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நமக்கு இதை வந்து சொல்லியிருக்காங்க. இது நமக்கு செய்வது சுன்னத்தாக இருக்கிறது. நபி அவர்களே சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம விடக்கூடாது. ஜும்மாவுடைய நாளில் என் மீது அதிகம் அதிகமாக சலவாத்தை ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். அப்போ நம்ம மற்ற நாள் ஓதாமல் இருக்கிறோமான்னு கேட்டால், மற்ற நாள் நபியின் பெயர் கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சலவாத்து ஓதுவோம். ஆனால் ஜும்மா நாளில் என் மீது வந்து நீங்கள் சலவாத்து ஓதுவதை மலக்குமார்கள் என்னிடம் கொண்டு வந்து காண்பிப்பார்கள்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த நாளில் அதிகமாக சலவாத்து ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சலவாத்து ஓதுறதுனால நமக்கு என்ன நினைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நபியின் பரிந்துரை நமக்கு கிடைக்கும். நபியுடைய பரிந்துரை இல்லாமல் ஒருவர் சொர்க்கத்தை அடைய முடியாது. எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், கடைசி நொடி வரையும் உம்மத்தே உம்மத்தேன்னு வாழ்ந்து மறைந்தார்கள் அவர்கள். அவர்களுக்கு நம்ம சலவாத்தை ஓதுவதற்கு ஒரு காரணம் நமக்கு தேவையா? நிச்சயமா தேவையே கிடையாது. அவர்கள் நமக்காக வந்து எத்தனையோ விஷயங்களை வந்து செய்திருக்காங்க. நமக்காக தான் கடைசி நொடிவரையும் வந்து அல்லாஹ்வுடைய துவா செய்து கொண்டே இருந்தாங்க. அதனால அவர்களுக்கு அதிகமாக சலவாத் ஓதணும். ஆனா இந்த சலவாத் ஓதுறதுனால நமக்கு பரிந்துரை மட்டும் கிடைக்கிறது இல்லாம நமக்கு ஏராளமான சிறப்புகள் கிடைக்குது. நம்ம வார்த்தைகள்லயே அதையெல்லாம் அடக்கி விட முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய துவாக்கள் கேட்கும் போது கூட நம்ம துவாக்களுக்கு முன்னாடி சலவாத் ஓதி விட்டு கேட்போம். ஏன்னா சலவாத் இருக்கக்கூடிய துவாக்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொல்லி. அது இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம நேரடியாக அல்லாஹ்வுடைய கேட்கக்கூடிய துவாவாக இருக்கிறது தான் இந்த சலவாத்து. சலவாத்துனா என்ன? நபி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் உன்னுடைய சாந்தியும் ரஹமத்தையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய நம்ம கேட்கக்கூடிய துவா. அப்ப நபி அவர்களுக்கு நம்ம துவா செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்திருக்குன்னா நம்ம அந்த துவாவை விடக்கூடாது, அதிகமாக செய்யணும். சரி, அப்ப எதை செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சலவாத்துனா நிறைய சலவாத்து இருக்கு அப்படின்னு பார்த்தா, நமக்கு ஆதாரபூர்வமாக நமக்கு காட்டி கொடுத்த சலவாத்துனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லா, உங்கள் மீது நாங்கள் எப்படி சலவாத்து ஓதுறது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாங்க தெரியுங்களா? நம்ம தொழுகையில தருவதே இப்ராஹிம் ஓதுவோம் பாருங்க, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஹத்தியாத்துல நம்ம ஓதுவோமே அந்த தருவதே இப்ராஹிம் தான். இப்ப என்ன விஷயம்னா, எல்லாருக்கும் தருவதே இப்ராஹிம் தெரியும், ஆனா அதனுடைய அர்த்தம் தெரியாது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, தருவதே இப்ராஹிம் தெரிஞ்சாலும் நாம தொழுகையில மட்டும்தான் ஓதுவோம், தனியா ஓத மாட்டோம். அது இன்னொரு விஷயம். அப்ப நீங்க என்ன பண்ணும், ஜும்மா நல்ல சலவாத் ஓதுங்கன்னு சொல்லி தருவதே இப்ராஹிம் வந்து சொல்லி காமிச்சிருக்காங்கன்னா, நீங்க தொழுகை மட்டும் இல்லாம தொழுகை இல்லாமலும் சும்மா இருக்கும்போது ஒரு 10 தடவை வந்து என்ன பண்ணலாம், சலவாத்தை நீங்க ஓதலாம். அப்படி ஓதும் போது நீங்க உணர்ந்து ஓதணும். நான் வந்து ஓதி உங்களுக்கு இப்ப அர்த்தத்தை சொல்றேன் பாருங்க. இதை ரெண்டா பிரிச்சுக்கணும் இந்த சலவாத்தை. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதீன் வாலா ஆலி முஹம்மதீன், நபியின் மீதும் நபியின் குடும்பத்தார் மீதும் சாந்தி உண்டாவதாக. அலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் உண்டாகுதோ அதே போல நபியின் மீதும் நபியின் குடும்பத்தாரின் மீதும் உண்டாவதாக அர்த்தம். இன்னக்கா ஹமீதுல் மஜீத் அப்படின்னா, யா அல்லாஹ் நீயே புகழக்குரியவன் மாண்பு மிக்கவன் சொல்லி அல்லாஹுவே புகழறோம். அடுத்தது அதே சலவாத்துல இன்னும் பாத்தீங்கன்னா, அல்லாஹும பாரிக்கலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் அப்படின்னா, நபியின் மீது நபியின் குடும்பத்தார் மீது பரக்கத் உண்டாவதாக அர்த்தம். முதல்ல என்ன சொன்னோம், சல்லியலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின்னு சொன்னோம். சல்லியலாங்கிறது சலவாத்து, பாரிக்கலாங்கிறது பரக்கத்து. அப்ப சலவாத்தையும் சொல்லியிருக்கோம், சலாம் சொல்லிட்டு பரக்கத்தையும் நம்ம சொல்றோம். எப்படி சொல்றோம்? அதே மாதிரி ஆலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம, இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தந்ததே போல. இன்னைக்கு ஹமீதுல் மஜீத், நீ புகழக்குரியவன் மாண்பு மிக்கவன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த சலவாத்தை தான் நீங்க புரிந்து என்ன பண்ணும், ஓதிவாங்க. இப்ப நம்ம கடைசியா ஒரு தடவை இந்த சலவாத்தை தான் நம்ம ஓதணும். இப்ப நம்ம ஒரு தடவை முழுசா சலவாத்தை ஓதி விட்டு போலாம். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம இன்னக்கா ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம இன்னக்கா ஹமீதுன் மஜீத். அல்ஹம்துலில்லா. இப்போ நீங்கள் இந்த சலவாத்தை தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இன்றைய நாள் முழுவதும் ஓதிக்கோங்க. தருவதே இப்ராஹிமை வந்து நம்ம வந்து தொழுகை இல்லாமலும் அதிகமாக ஓதலாங்கிறனால நீங்கள் எப்போதுமே வளமையாகவும் ஓதிவாங்க. இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.